அதை தான் நம்ம வந்து அது இல்லாமல் போயிட்டு ஒரு ஆளை ஹிட் பண்ணி அவரை கையை காலை உடச்சி அவரை கொண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீ இது மாடிஃபை பண்ணதுனால தான் அவர் செத்தார். ரொம்ப சீப்பான இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பு போட்டு பெட்ரோல் இல்லாமல் ஓட்டுங்க, டிரைவர் இல்லாத ஓட்டுங்க, ஆனால் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க. இல்லை சீரியஸ் ஆங்க, இட்ஸ் எ கிரிமினல் அஃப். ஸோ இன்றைக்கி ஜோஸ் அண்ட் கார்ஸில் நம்ம ஜோஸ் கூட நான் பேசணும்னு நினைக்கிறது வந்துங்க இன்சூரன்ஸு. இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஜென்ரல் இன்சூரன்ஸாக இருக்கலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ், காரை பற்றி பேசுகிறோம், ரைட்டா? ஸோ ஜோஸ், ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஒய் இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? முதல்ல வந்து ஒரு காரை வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டவே கூடாது. இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது வந்து முதல்ல அஃபென்ஸு. அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பே கிடையாது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் போலீஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஓட்டிட்டு போகும்போது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒன்று கிளைம் பண்ணணும்னா கூட நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். இல்லை ஒரு லைஃப் லாஸே ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அவர் வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு 10 கோடி ரூபா என் லைஃபுக்கு வேல்யூ அப்படின்னு வந்து கோர்ட்டு வந்து இப்போ ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம தான் லேபிள் ஆகிடுவோம். ஓ, அந்த அளவுக்கு வந்து பயங்கர சிவியரான விஷயம். அதனால வந்து ஒரு கார் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் ரோடை 1 மினிட் கூட ஹிட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு வந்து 100% இன்சூரன்ஸ் இல்லையா வண்டி ஓடக்கூடாது. இல்லை இந்த பக்கத்து தெருவில் தான் கடை இருக்கு, இந்த 1 கிலோமீட்டர் தான் இருக்க கூட வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, நடந்து போங்க, கார் எடுத்து போகாதீங்க. இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து லிட்டில் கேட்ச் இல்லைங்களா? ஸோ ஒரே காரு, அந்த ஏஜ் ஒரு 2 வருஷத்துக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே காருக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ப்ரீமியம் கோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்குது, சில கம்பெனிஸோட ப்ரீமியம் அவங்களோட கம்பேர் பண்ணது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சில கம்பெனிஸ் வந்து ப்ரீமியம் நாமினலாக இருக்குது. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸு, எதனால் அது கம்பெனியோடைய வேல்யூ வச்சு அவங்க போடுறாங்களா இல்லை வெஹிக்கிளை வச்சு போடுறாங்களா, எதனால் இந்த ப்ரீமியம் ஹையாக இருக்குது? ப்ரீமியம் வந்து ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ARD வந்து அதை ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கம்பெனி வந்து ஒரு அப்புறம் காம்படிஷன் இருக்குல்ல மார்க்கெட்டில், நான் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறேன் நீ இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தரும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளைம்னு போகும்போது யார் வந்து ஒழுங்காக நமக்கு கிளைம் கொடுப்பாங்க, அந்த கிளைம் வந்து அந்த கொடுக்குற ரேஷியோ வந்து நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட இன்சூரன்ஸ் வந்து வாங்கிக்கிறது நமக்கு சேஃப். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம ஒரு கிளைம்னு போகும்போது நம்மளை கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் பார்க்குறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்குறது வந்து நமக்கு பயங்கர ரிஸ்க். நம்ம ஒரு நியாயமான விதத்தில் வந்து நம்ம லைசன்ஸ் வச்சிருக்கோம், வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோம், எந்த மாடிஃபிகேஷன் பண்ணலை, லீகல் லிமிட்ஸில் தான் நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிற கண்டிஷனில் எல்லாம் நம்ம எல்லாம் ஒழுங்காக செஞ்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து செட்டில் பண்ணணும். அது என்ன லிமிட்டுக்கு போனாலும் சரி, அது வந்து ஒரு டோட்டல் லாஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செட்டில் பண்ணணும். இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் கிளைம் செட்டிலிங் ரேஷியோ வந்து யார் ஹையாக இருக்கோ அவங்கள வந்து பார்த்து வாங்குறது. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, நமக்கு சேஃப். நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 500 ரூபா 1000 ரூபா சேவ் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மன உளைச்சல்கள்லாம் ஆளாக வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஒரு கிளைமுன்னு போகும்போது தான் நமக்கு இன்சூரன்ஸோட அந்த படப்படப்பே வரும். ஐயோ நம்ம வந்து யார் நமக்கு இது பண்ண வர போகிறா, நம்ம வந்து ஃபோனில் சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கிளைமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஒரு கம்பெனிகிட்ட இன்சூரன்ஸ் வாங்கிட்டு போகிறது ஆவலும் நல்லது. கரெக்டாக நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் சொல்லும்போது வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த காரை ஏன் இஷ்டத்துக்கு கலரை மாற்றிட்டேன், பம்பரை மாற்றிட்டேன், ஸ்கர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்கணும்னு மாற்றிட்டேன். இப்போ இந்த வண்டி வந்து ஹிட் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சு, இதுக்கு ஒரு நான் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போகணும். ஸோ அப்படி போகும்போது இந்த வண்டியை மாடிஃபை பண்ணதுனால எனக்கு இன்சூரன்ஸ் கிளைமில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வந்து இப்போ வந்து அந்த மாடிஃபிகேஷன் பண்ணனதுனால வந்து நமக்கு அது ஒரு இடையூறாக இருந்து நமக்கு வந்து ஒரு அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரண்ட் பம்பருக்கு வெளியில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பம்பர் மாட்டுறதும் பின்னாடி பம்பரும் இதெல்லாம் வந்து பெடஸ்ட்ரியன் சேஃப்டியில் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக இதாகும். ஒரு பம்பரை டிசைன் பண்ணுறதே வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் சேஃப்டியை வந்து முன்னிலை நிறுத்தி தான் வந்து அதை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வெஹிக்கிள் எல்லாமே வந்து அந்த சேஃப்டி ரொம்ப கன்சிடர் பண்ணி அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி மழுக்கி விட்டு தான் வச்சுருக்காங்க வண்டியில். அதை தான் நம்ம வந்து அது இல்லாமல் போயிட்டு
போயிட்டு ஒரு ஆளை ஹிட் பண்ணி அவரை கையை காலை உடச்சி அவரை கொண்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ இது மாடிஃபை பண்ணதுனால தான் அவர் செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க, நம்ம தான் லேபிள் ஆகும். இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் பே பண்ண போகிறாங்க நமக்கு? அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு நமக்கு வந்து அது அடிபடுறதுனால வந்து நம்மளோட ஏர்பேக் சென்சர் வந்து ஓப்பனாக இதாக ஒர்க் ஆகாமல் ஏர்பேக்ஸ் ஓப்பனாகாமல் நமக்கு அடிபட்டு யார், ஹூ இஸ் லேபிள்? அது வந்து பொறுப்பு யார், நம்ம தான். நம்ம மாடிஃபை பண்ண போய் தான் அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ இந்த விஷயத்த கேட்டவங்க, நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய காரை வந்து எக்ஸ்ட்ராடனரியாக மாடிஃபை பண்ணி சும்மா அந்த ஃபயரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி சீன் போடுறதுக்காக நம்ம பண்ணுவோம், ஃபிலிம் போடுறதுக்காக நம்ம பண்ணுவோம், பட் ஒரு நம்ம ஜோ சொன்ன மாதிரி அதில் ஒரு சேலஞ்ச் வரும்போது அது கிளைம்னு போகும்போது அந்த இம்பேக்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட்டை வச்சு நமக்கு ஒரு சேலஞ்ச் வரும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணலாங்கிறதையும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அதுவும் சன் ஃபிலிம்ஸ் கூட வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் இந்திய நாட்டு சட்டப்படி சன் ஃபிலிம் போடுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஓகே, உனக்கு அதனால தான் உனக்கு விசிபிலிட்டி கம்மியாக நீ இடிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். சொல்லலாம். ஓ அப்பா, இன்சூரன்ஸுக்கு பின்னால் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்போது இன்சூரன்ஸில் வந்துங்க, இப்போது காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அதுலேயே ரெண்டு வகை இருக்குல்ல, வட்டு இல்லை ரெண்டு நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன? தேர்ட் பார்ட்டி காம்ப்ரிஹென்சிவ்னா நம்மளோட செல்ஃப் இதுவும் வந்து கவர் ஆகிற மாதிரி, வண்டியை வந்து கவர் பண்ணால் காம்ப்ரிஹென்சிவ். அப்புறம் வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், அப்புறம் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ். பெருவாரியாக இவ்வளோ இவ்வளோ தான், நாலு நாலு. அதாவது லைக் தேர்ட் பார்ட்டி இருக்கும், காம்ப்ரிஹென்சிவ் இருக்கும், பம்பர் டு பம்பர், பம்பர் டு பம்பர் எல்லாமே இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. பம்பர் டு பம்பர் போகும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த பாட்டுக்கு அடிபட்டாலும் யூ கேன் கிளைம், அப்படி தானே? அப்படி இல்லை. பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ யூஸ்வலாக காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஏக்கில் ஏஜ் ஆக சர்டன் பார்ட்ஸுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் டிப்ரிசியேஷன் போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து 50% தான் வந்து நமக்கு கிளைம் கிடைக்கும். மெட்டல் பார்ட்ஸு, டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து 100% கொடுத்துருவாங்க. மேஜரான இந்த மாதிரி மெட்டல் பார்ட்ஸு அப்புறம் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் பர்சன்ட் டிப்ரிசியேஷன் போடுவாங்க. இதே பம்பர் டு பம்பர்னா நம்ம அந்த வந்து அந்த கம்பல்சரி எக்ஸஸை மட்டும் தான் பே பண்ணுவோம், 100% செட்டில் பண்ணிடுவாங்க பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸில். ஸோ பம்பர் டு பம்பர் போகும்போது நீங்கள் நார்மலாக ஒரு காரோட ப்ரீமியம்லேருந்து ஒரு 1000 to 2000 rupees அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்தில். அது டிபெண்ட்ஸ் அப் ஆன் த வாட் கார் தே ஹோல்ட், ரைட்டா? வெஹிக்கிளோட வேல்யூவை பொறுத்து, வேல்யூ பொறுத்தது. லைக் நீங்கள் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் காராக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது வந்து ப்ரீமியம் காராக இருக்கலாம், ஹை எக்ஸ்பென்சிவ் காராக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் வந்து வேரி ஆகும், கரெக்டுங்களா? பம்பர் டு பம்பர் நம்ம வந்து ரிஸ்கி என்வாயன்மெண்ட்டில் தான் ஓட்ட போகிறோம், நமக்கு அடிபடுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தினா எத்தனை வருஷம் இந்த பம்பர் டு பம்பர் வந்து கம்பெனி கொடுப்பானோ அது வரைக்கும் வாங்கிக்கிறது வந்து நமக்கு பயங்கர சேஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோ, சம்டைம்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட கவர் பண்ணுறாங்க பம்பர் டு பம்பரில், வி கவர் திஸ் ஆல்சோ அப்படின்னு. தெஃப்ட் கூட கவர் பண்ணுறாங்க, உங்கள் வண்டியில் எது திருட்டு போனால் அதுவும் கூட கவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக? ஆக்சசரிஸில் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்சசரிஸை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் இருக்குது, அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென் தேட் வில் பி கவர்னு. ஓகே, அது உள்ளே திருட்டு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபைன் லைன்ஸில் இதெல்லாம் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் கவர் பண்ணுவாங்க. சில சில இன்சூரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டயர்ஸ் கூட கவர்டு, ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நமக்கு பங்க்சர்லாம் ஆச்சுன்னா டயர்ஸ் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கீஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ஜின் ப்ரொடெக்டர்னு ஒன்று வந்து யூஸ்வலாக வந்து ஆட் பண்ணுவாங்க, அது வந்து சென்னை மாதிரி ஃப்ளட் ஆகிற ஒரு சிட்டியில் வந்து அது போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஆடட் தான் இல்லையா, நம்ம அது தேவைன்னா நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் எல்லா செக் பாக்ஸஸ் செக் பண்ணும்போது நமக்கு எதாவது வேணுங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி நம்ம வந்து இது வாங்கிக்கிறது வந்து பெட்டர். இன்ஜின் ப்ரொடெக்டர்லாம் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாரண்டியில் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு கண்டிஷன்னால் வந்து வர்றது, அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து இதை கவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருவாங்க. சூப்பர், இவ்வளோ விஷயம் இருக்கா. நான் இன்சூரன்ஸ்ன்றது வெறும் ப்ரீமியம் கட்டிட்டு ஓரமாக உட்காந்துக்கலாம், வண்டி இடிச்சா வந்து டென்ட் கிண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பைசா கொடுத்துருவாங்க இப்படி தான் நினச்சா, இதுக்கு பின்னால் இவ்வளோ மேட்டர் இருக்குது. ஜோஸ், இப்போது நம்ம இன்சூரன்ஸை பற்றி பேசும்பொழுது லைக் ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறுது, அதே மாதிரி இந்த ப்ரீமியம் ரேட்ஸ் வந்து நம்ம ஏஜாக அதுவும் ரேட்ஸும் குறையும் இல்லைங்களா, காரோட வேல்யூ பொறுத்து. இது இப்படி போகும்போது ஒரு 4-5 இயர்ஸுக்கு அப்புறமேல இந்த பம்பர் டு பம்பர் வந்து கொடுக்கறதுல எல்லா கம்பெனியுமே வந்து வண்டி பழசாயிடுச்சுன்னா அதுக்கு பம்பர் டு பம்பர் வந்து பாலிசி கொடுக்கறது கிடையாது, ஆனால் வெரி ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் கொடுக்குறாங்க வித் லிட்டில் ஹையர் ப்ரீமியம். ஸோ விச் ஒன் யூ ஆப்ட் டு கோ, லைக் பழைய வண்டி தானே இதுக்கு பம்பர் டு பம்பர் போகணும்னு விட்றதா, இல்லாட்டி ப்ரீமியம் ஹையானாலும் நான் வந்து பம்பர் டு பம்பர்? ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கு மேஜராக அடிபடுற ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேக்கிலலாம் வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி வண்டி அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வண்டியெல்லாம் வச்சுக்கோங்க,
ஒரு நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா பிளாஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா 50% போனாலும் மினிமம் 15,000 ரூபா கையிலேருந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்துச்சு கம்பல்சரி எக்ஸஸ் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு 20,000 ரூபா நம்ம வந்து ஃப்ரண்டில் ஒரு தட்டுப்பட்டுருச்சுனாலே ஒரு 20,000 ரூபா கையிலேருந்து கொடுக்குறாங்க. கரெக்ட். அவங்க 50% இது பண்ணால் கூட. ஸோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து எவ்வளோ காலம் வந்து நமக்கு வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் வாங்கிக்கிறது வந்து நமக்கு சேஃப். அப்புறம் வந்து இந்த யார்கிட்ட இன்சூரன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப பெரிய ரொம்ப அது வந்து ஈஸியாக இல்லை. ஆன்லைனில் இன்சூரன்ஸுக்கு சப்போஸ் ஒரு கிளைம் எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கு அங்கே பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு ஏஜென்ட்டை நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வாங்கி தர ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கிளைம் எல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ், நமக்கு ஒரு ஃபோன் எடுக்கலாம் பேசிக்கலாம், ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன். இப்போ வந்து ஆன்லைன் வாங்குற பார்த்தா நம்ம வந்து பார்த்தா சேட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு பாட்டு தான் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஐவிஆருக்கு ஃபோன் பண்ணி அப்படியே லைனில் உட்காந்துட்டே இருக்க வேண்டியிருக்கான். சொல்கிற ஒன்றாமுக்கு ரெண்டாமுக்கு மூணாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏற்கனவே டென்ஷனில் இருப்போம் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டராக ஒரு இன்சூரன்ஸ் நமக்குன்னு ஒரு ஏஜென்ட் வச்சுக்கிட்டு நமக்குன்னு அதை வந்து நம்மளோட இதெல்லாம் அவங்க வருஷம் ஆனால் நம்மளை ரிமைன் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி என்னோட இதில். ஸோ ஜோஸ், அதே மாதிரி இப்போது ஒருவேளை நான் இன்சூரன்ஸ் வந்து நான் கட்ட தவறிட்டேன், ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ண மறந்துடுறேன், எனக்கு வந்து சே லைக் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மிட் நைட் எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் மறந்துடுறேன். இப்போ 12 மணி முடிஞ்சு நான் 1 மணிக்கே ஓட்டிகிட்ருக்கேன் அடுத்த நாள் செப்டம்பர். உன்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் நைட் தான் நினச்சிட்டுப்போம், ஆனால் 12 மணி தாண்டிட்டாலே அது வந்து 29ஆம் தேதி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு டைம் தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ப்ரீமியம் கட்ட பண்ணால் கூட மாட்டோம். கண்டிப்பாக அந்த 1 செகண்ட் தாண்டிடுச்சுன்னா கூட நம்ம வந்து வேர் லேபிள் தான், இன்சூரன்ஸ் கம்பெனி லேபிலிட்டி கிடையாது. அதனால் டைமுக்கு பே பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வண்டி எடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரமாக வண்டியை கொண்டு ஒரு பத்திரமான இடத்துல நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்காதீங்க, பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்து ஓட்டுங்க. எப்போ பெட்ரோல் இல்லாமல் கூட நீங்கள் வண்டி ஓட்டுங்க, இன்சூரன்ஸ்லாம் தான் வண்டி சீரியஸ்லி எடுக்கவே எடுக்காதீங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து தெரியவே இல்லை, இன்சூரன்ஸ் பே பண்ணும்போது ரொம்ப சீப்பான இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டை வந்து சேர்த்து விட்டுறாங்க மக்களுக்கு வந்து. ஒரு அது வந்து தெரியவே இல்லை, பாலிசி வாங்கும்போது தெரியாமல் வாங்குறவங்க ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாலண்டரி எக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு எல்லா எனி கிளைம் வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி எக்ஸஸ் நம்ம பே பண்ணி தரேன், அது கவர்மெண்ட் ரெகுலேஷன். ஒரு 1500 சிசிக்கு கீழேன்னா 1000 ரூபா பே பண்ணும், 1500 சிசிக்கு மேலேனா 2000 ரூபா பே பண்ணால் அது எனி வண்டி பே பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு வாலண்டரி எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணி விட்டுருவாங்க, ஆனால் ப்ரீமியமாக கம்மியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு வாலண்டரி எக்ஸஸ் 10,000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ ஒரு 20,000 ரூபா கிளைம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000 ப்ளஸ் அந்த 1000 ரூபா நீங்கள் வந்து 1500 சிசி கம்மி அப்படின்னு சொன்னால் 10,000 ப்ளஸ் அந்த 1000 ரூபா பே பண்ணணும். 1000 பே பண்ணணும் 20,000 9,000 ரூபா தான் அவன் கொடுத்து அவன் கொடுப்பான். எப்பவுமே இந்த வாலண்டரி எக்ஸஸ்னா நான் வாலண்டியர் பண்ணி இந்த 10,000 நான் கட்டுறதுக்கு ரெடி அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கையெழுத்து அக்ரி பண்ணி வாங்கிடுறீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வாங்கும்போது ரொம்ப தெரிஞ்சு வாங்குங்க. ஒவ்வொரு அந்த கிளாஸும் நம்ம வந்து படித்து பார்த்து வாங்கணும். அதை படித்து பார்த்து நமக்கு புரியலைன்னா அதை விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது கரெக்ட். ஆமாம், கண்டிப்பாக. யூஸ்வலாக ஏஜென்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி நல்லா வந்து இப்போ வந்து ஏன்னா காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது, அவங்களாலேயும் வந்து இப்போ ஏமாதிரி வந்து விற்க முடியாது, அதனால் வந்து சொல்லிடுறாங்க. ஆன்லைனில் பண்ணும்போது மக்கள் எல்லா லைனையும் உட்காந்து படிக்கிறது இல்லை, மொத்தம் எல்லா கால்குலேட்டரும் கம்மியாக வந்து ப்ரீமியம் பார்ப்போம், அடுத்தது அந்த கட்டத்தில் வந்து டிக்கை போட்டுட்டு ப்ரொசீட் பே. எக்ஸாக்ட்லி, அதில் யூபிஐயா நெட் பேங்கிங்கான்னு போயிடுறோம், போயிடுறோம், அது வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் காரை இன்சூரன்ஸ் இல்லாத ரோட்டில் ஓட்டாதீங்க, பெட்ரோல் இல்லாமல் ஓட்டுங்க, டிரைவர் இல்லாத ஓட்டுங்க, ஆனால் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டாதீங்க. இட்ஸ் ஹைலி ரிஸ்க், நாட் ஓன்லி ஃபார் அஸ், பெடஸ்டைலில் உங்களுக்கு முன்னால் பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, அவங்க மேலே தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே குறுக்க வந்து விழுந்தால் கூட நாளைக்கு அவங்களோட லையபிலிட்டியை நீங்கள் தான் சேர்த்து பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்ண முடியலைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த வாங்க இடிபட்ட ஆளுக்கும் பாவம், நீங்களும் பாவம், எல்லாருமே பாவம். நல்ல மாதிரி சொல்கிறேன், இவர் கொஞ்சம் பயம்படுத்துறாரு பாருங்க. இல்லை சீரியஸாங்க, இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ அதனால் டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி. ஸோ உங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முதல்ல எந்த கம்பெனியில் வாங்குறீங்க, அந்த கம்பெனியுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. சேஃபாக வண்டி ஓட்டுங்க. அதாவது நீ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், காரை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அது புது காராக இருந்தாலும் சரி இல்லாட்டி
இல்லாட்டி ப்ரீ ஓன்டு காராக இருந்தாலும் சரி. ஸோ ஜோஸ் இஸ் த ரைட் கை, யூ கேன் ரீச் ஹிம் அவுட். தெர் இஸ் அ வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன். தட்ஸ் இட். ஜோஸ் நீங்கள் தான் சொல்லணுமா உங்கள் என்னோட கண்டென்ட் நான் வந்து சொல்லிட்டேன். அதனால் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜோஸை கேட்காத கார் வாங்காதீங்க. எனிதிங் ரிகார்டிங் கார் வந்து கேட்கலாம்.